ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தினேஷ் கேமர் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் கிரிக்கெட் 22 இருக்கிற நெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியல் கிரிக்கெட் 22 நெட்ஸில் நம்ம ஒரு நாள் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமாவது நமக்கு பேட்டிங் ஓரளவுக்கு வருதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே புவராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும். அது நிச்சயமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெட்ஸ் செஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நமக்கு பேட்டிங் ஆன் பவுலிங் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பேட்டிங்கே நமக்கு சரியாக வர மாட்டேங்குது, அதுக்குள்ளே எதுக்கு பவுலிங்கு? ஸோ உள்ளே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் கீழே வந்து நீங்களே எந்த லென்த்தில் பாலை போடணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யாக்கா லென்த்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த பேட்டிங்கை பொறுத்தவரை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புஷ் இல்லைனா ஸ்ட்ரோக் இல்லைனா லாஃப்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த டேரக்ஷனில் அடிக்க போகிறீங்களோ அந்த சைடு ஜாய்ஸ்டிக்கை வச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட், பேக் ஃபுட் இல்லைனா அட்வான்ஸ் மூணில் ஏதாச்சும் ஒன்று கரெக்டான இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பான். யாக்கர் லென்த்தில் போட்டாலே மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் இல்லைனா அட்வான்ஸ் தாங்க ஆடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பால் போகும். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஒரு ஸ்ட்ரோக் வைக்கிறேன். ஸோ யாக்கர் லென்த்தில் இப்போ நம்ம ஒரு லாஃப்டர் ஷாட் ஆடலாம், கரெக்டாக போகுன்னு நினைக்கிறேன். போல்ட் ஆயிடக்கூடாது ப்ரோ, கமான், கரெக்டாக. எஸ் கரெக்டாக அடித்தாச்சுங்க, பட் கரெக்டாக பர்ஃபெக்டில் படலை. இந்த கேம் பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்ச வரையும் பாலோட டைமிங் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பால் பவுலர் ஹேண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிறப்ப நீங்கள் அடிச்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டில் படுதுங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்த மாதிரி, ஸ்பின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி சேஞ்ச் ஆகலாம். ஃபுல்லர் லென்த்தில் போட்டால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் வச்சு ஆடப்பாருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட்டில் மீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு லாஃப்டர் ஷாட் ஆட போகிறோம், கரெக்டாக பட்டால் நல்லாயிருக்கும். கமான் ப்ரோ, அட்வான்ஸில் ஒரு ஷாட், கமான். எஸ் கரெக்டாக பட்டுருச்சு, அதுவும் கரெக்டாக பர்ஃபெக்ட்லங்க. குட் லென்த்தில் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் இல்லைன்னா பேக் ஃபுட் யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு ஃப்ரண்ட் ஃபுட் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆபத்து தான். ஸோ பேக் ஃபுட்டில் இப்போ ஒரு பால் ஆடுறோம், பட் பேட்லேயே படலை. ஸோ இது வந்து அட்வான்ஸில் ஆடி பார்ப்போம், அட்வான்ஸில் பட்டுருச்சுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லென்த். ஸோ ஷார்ட் லென்த் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லென்த்துக்கு பேக் ஃபுட் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரை பேக் ஃபுட்டில் மட்டும்தான் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஷார்ட் லென்த்தில் போட்டால் இந்த மாதிரி தாங்க, சூப்பராக இருக்குங்க. பேக் ஃபுட்டில் அடிக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும், வித்தியாசமான ஷாட்டாக இருக்கும். ஆஃப் சைடில் போட்டாங்கன்னா நீங்கள் ஆஃப் சைடில் அந்த ஜாய்ஸ்டிக்கை சூஸ் பண்ணிட்டு பேக் ஃபுட்டில் ஆடுங்க. லெக் சைடில் போட்டாங்கன்னா லெக் சைடில் சூஸ் பண்ணிட்டு ஆடுங்க. ஸோ எனக்கு பேக் ஃபுட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் வந்து ஓரளவுக்கு தெரியும், அந்த அட்வான்ஸ் மட்டும் எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தெரியல. அண்ட் முக்கியமாக இந்த குட் லென்த் அண்ட் ஃபுல்லர் லென்த்து தான் எனக்கு வந்து ரொம்ப ஆபத்தாக தெரியுது. அண்ட் யாக்கர் லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆபத்தாக தான் இருக்குது. ஸோ ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரை விட கொஞ்சம் லேட்டாக நீங்கள் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கரெக்டாக உங்களுக்கு மீட் ஆகும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பால் ரிலீஸ் பண்ணுறப்ப நீங்கள் டைம் பண்ணுவீங்க. பட் ஸ்பின்னர் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 1 செகண்ட் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பேட்டில் மீட் ஆகும். நம்ம இப்போ பண்ண ப்ராக்டிஸ்க்கு ஒரு மேட்சை ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்தியா வேணாங்க, வேறு டீம் சூஸ் பண்ணிக்கலாம். எப்போ பார்த்தாலும் நம்ம இந்தியாவை வச்சே மோசமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த டைம் நம்ம வந்து அயர்லாண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ அயர்லாண்ட் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ப்ளே பண்ண போகிறோம். ஒரு 2 ஓவர் மேட்ச், டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியே போதும். ஏன்னா நம்ம ஈஸியில் ஒழுங்காக விளையாட மாட்டோம். கடந்த ஒரு 10 நிமிஷமாக நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மேட்ச் விளையாட வந்திருக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் நல்லா அமையாதுன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. கண்டிப்பாக நல்லா அமையாது, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கண்ட்ரோல்ஸில் நான் வந்து ஃபெமிலியராக இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் மோசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டாஸ் ஜெயிச்சாச்சு, பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஜஸ்ட் பேட்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். நம்ம பண்ண ப்ராக்டிஸ்க்கு எந்த அளவுக்கு பேட்டிங் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. ரெண்டு அம்பையர் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க, ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஆண்ட்ரூ ரசில் போல வந்துகிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் பாலை. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச், ஃபர்ஸ்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ப்ரோ பால் இது, ஐயோ பேட்டில் மீட் ஆகலைங்க. இதுதாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நான் சொல்ல வர்றது. ஜஸ்ட்டு 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படிங்க ஷார்ட்டை செலக்ட் பண்ணி ஆடுறது? பேக் ஃபுட்டில் கமான், என்னங்க பேட்டிலே பட மாட்டேங்குது. நீ பேசாம ஓகே போயிடுச்சு, வச்சு இது சரிப்பட்டு வராதுங்க. நம்ம லாஃப்டர் ஷார்ட்டுக்கு போயிடலாம். ஒன்ஸ் அகேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லென்த் மாதிரி தான் சூப்பராக பேட்டில் பட்டிருக்குது. அருமையான பவுண்ட்ரி, ஃபர்ஸ்ட் ரன்ஸே பவுண்ட்ரி மூலியமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இவர் வேறு ஒரு மணி நேரமாக கையை வீசுவார். ஆண்ட்ரூ ரசல் உண்மையான கிரிக்கெட்லேயும் மோஸ்ட்லி வந்து ஷார்ட் பாலில் தான் டீல் பண்ணுவார். அதே மாதிரி தாங்க இந்த கேம்லேயும், ரியல் கிரிக்கெட்டில் இங்கே பாருங்கள் எல்லா பாலும் ஷார்ட் பால் தான். பட் இது கரெக்டாக படாது தான் தோணுது, கரெக்டாக பட்டிருக்குங்க. வேற மாதிரி சிக்ஸே போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ப்ரோ என்ன ப்ரோ சிக்ஸு ப்ரோ, இதில் நான் ப்ரோ நோ பாலா அதானே, என்னமோ காதில் கை வச்சு ஏதோ யார்ட்டையும் கேட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஆகுதுன்னு பாருங்களேன். இதுதாங்க எனக்கு டென்ஷன் சொல்கிறேன் ப்ரோ, ரியல் கிரிக்கெட்டில் அம்பையரை மட்டுமா தூக்கி விடுங்க ப்ரோ, கடுப்பாகுது ப்ரோ. இங்கே பாருங்க எவ்வளோ நேரம்
10 years later. பேக் ஃபுட்டில் நான் அடிக்க ட்ரை பண்ணனா மோஸ்ட்லி வந்து அடி வாங்கிடுவாங்க உடம்புல. பட் இந்த டைம் அப்படி ஆகலை. இந்த டைம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் சரியாக படலை, நேராக ஃபீல்டு இருக்கையில் பட் அவர் வந்து தவற விட்டார். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள் போட முடியுதான்னு பார்ப்போம். சூப்பருங்க, போட்டாச்சு, வேறு மாதிரியான ஷாட்டு. பரவாயில்ல, 10 நிமிஷம் ப்ராக்டிஸ்லேயும் வந்து நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஓவர் த்ரோ. ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஃபுட்டில் தான் ஆட போகிறோம். சரியாக பட்டிருக்குங்க பேட்டில், ஃபீல்டர் யாருமே இல்லை. ஒரு தரமான 6 21 ரன் ஓவருங்க. பரவாயில்ல, எனக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் வருது இந்த கேமில். அதை நினைக்கும் போது லைட்டாக சந்தோஷமாக இருக்குது. மேபி ஈஸி கொடுத்ததுனால தான் வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆடெல்லாம் கொடுத்தா நம்ம தேட மாட்டோங்க, கண்டிப்பாக நல்லா அடிக்க மாட்டோம், தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கண்ட்ரோலர் இருக்குது, ஸ்வைப் கண்ட்ரோல் இருக்குது. பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா ரியல் கிரிக்கெட் பொறுத்தவரையும் இந்த கண்ட்ரோல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில பேர்த்துக்கு அது ஈஸியாக தெரியலாம். இங்கே பாருங்கள், இன்னொரு 6 பெர்ஃபெக்டில் வேறு மாதிரி. சில பேர்த்துக்கு வந்து ஸ்வைப் கண்ட்ரோல் வந்து ஈஸியாக இருக்கலாம். பட் ரியல் கிரிக்கெட்டில் எனக்கு வந்து அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் எனக்கு இந்த கண்ட்ரோல் தாங்க பிடிச்சிருக்குது. இங்கே இன்னும் ஒரு 6 ஈஸி கொடுத்ததுனால தான் சும்மா 6 பறக்குதுன்னு நினைக்கிறேன். இவர் வந்து எல்லா பாலுமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த டைம் வந்து காற்று வெளியிடை ஆகி போச்சு. லாஸ்ட் 3 பால், இன்னும் 3 பாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்டர் ஷாட் தான் போக போகிறோம். அண்ட் மோஸ்ட்லி நம்ம அடிக்கிற 6 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டையே போய் விழுகுதுங்க. ரொம்ப கிரவுண்டுக்குள்ளே போய் விழுக மாட்டிக்குது. இல்லைங்க, சண்டையாயிடுச்சா பேட்ஸ்மேன் போல இருக்கும். இப்போ சண்டை போடாதீங்க ப்ரோ, நாங்களே சும்மா தான் விளையாண்டுருக்கோம். என்ன சொல்ல வந்தேன்னா மோஸ்ட்லி நம்ம அடிக்கிற 6 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பவுண்டரி லைனுக்கு பக்கத்தில் தான் போய் விழுகுது. நிறைய 6 வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் விழுக மாட்டேங்குது, ரொம்ப கிரவுண்டுக்குள்ளே போய் விழுக மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடுக்கு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அங்கே தான் விழுகுதுங்க. ஆடியன்ஸ்குள்ளே போய் விழுக மாட்டேங்குது மோஸ்ட்லி 6 எல்லாம். அதனால் பவுண்டரி லைனில் ஒரு ஃபீல்டர் இருந்தார்னு வச்சுங்களேன், அழகாக அந்த 6 பிடிச்சிருவாருங்க. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ், 39 அடிச்சிருக்கோம், 39 ஃபார் நோலாஸ். அது அதிசயமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பேக் ஃபுட்டுக்கான டைம், கமான். ஐயோ, தவறான திசையில் நின்று நம்ம இந்த ஷாட் அடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது ரியல் கிரிக்கெட்டை பற்றி என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம WCC3 சீரீஸ் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன சீரீஸ் பண்ணுறோம், சேலஞ்சர் சீரீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அந்த வீடியோஸ் வரும்னு சொல்ல வந்தேங்க. வேறு எந்த சீரீஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலை. மைக்ரியர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, மறந்து மறந்து போகுது எனக்கு. ரியல் கிரிக்கெட் வந்ததுனால WCC3 சீரீஸே மறந்து போயிட்டேன். ஸோ மை கரியர் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டேலேருந்து வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுவரையும் கீப் வெயிட்டிங்.